குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் பெட்ரோல், டீசல், எரிவாயு, பால் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம். குரோம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல், பால், வீட்டு வரி, மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்டவை குறித்து செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் உதயச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மய்ய கட்சியின் துணைத் தலைவர் ஏஜி மௌரியா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் வரியேற்றத்தை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மழைநீர் கால்வாய் பணிகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை எனவும், சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது எனவும், மேலும் மின்சார கட்டணம், சமையல் எரிவாயு உயர்வால் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் எனவும், வீட்டு வரி, பால் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மாநில செயலாளர் சிவா இளங்கோ, செய்தி தொடர்பு மாநில செயலாளர் செந்தில் ஆறுமுகம், தலைமை அலுவலக மாநில செயலாளர் அர்ஜுனர், மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்நேகன் மற்றும் கிருபாகரன் கோபிநாத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசால் உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்தும், மாநில அரசுகளால் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் மின் கட்டண உயர்வு சொத்து வரியை கண்டித்தும் பல்லாவரம் தொகுதி மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக இன்று இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு அரசும் மக்களுக்கு நல்வாழ்வு தருகிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தொடர்ச்சியாக பால், தயிர், அரிசி உட்பட அடிப்படை பொருட்களில் கூட விலை உயர்வு செய்யப்படுகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பொழுது கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 1100 ரூபாயை கடந்திருக்கிறது. பெட்ரோல் விலையும் 100 ரூபாயை கடந்திருக்கு. இதுபோல் ஒவ்வொரு பொருளும் தொடர்ந்து விலை உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. இதை கண்டித்து தான் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மின் கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வருகிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தது, நாங்கள் மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு எடுப்போம், அதன் மூலம் மக்களுக்கு விலை குறையும் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து விலையை அதிகரித்து தான் செஞ்சுருக்காங்க. அதே போல் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னாங்க, அதுவும் இன்னும் கொடுக்கவில்லை. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் காப்பாற்றவில்லை. மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கவில்லை. குறிப்பாக பல்லாவரம் தொகுதியில் அடிப்படை வசதிகள், ஏரிகள் பாதுகாக்கப்படவில்லை, சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இதையெல்லாம் முன்வைத்து தான் இன்று மக்கள் நீதி மய்யம் பல்லாவரம் தொகுதியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.